رنگرامانِ مہادیسکائے نمہ شیوتے وراہ مہادیسکائے نمہ شیوتے نکھمانت مہادیسکائے نمہ رامانجدیاپانترم جان ویراجیوٹرم سیمتوینکڑناتاکیم بندے ویدانت دیسکم شیرنددو پلتریوینکڑمڑیان پارندچن پڑوڑیل وورنددانے یمیادو تارنیل வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு நமஸ்தே பாகவதாளுக்கு அநேக நமஸ்காரங்கள். இதுகாரும் சுவாமி தேசிகனுடைய செந்தமிழ் கிரந்தமான தேசிக பிரபந்தத்திலே ஒவ்வொரு கிரந்தமாக பார்க்கறதுக்கு பிராப்தமாயிருக்கு இந்த வருஷம். இதே முதல்ல அமிர்தரஞ்சனி என்ற கிரந்தத்தை நாம் பிரசந்தானம் பண்ணும் யதாசக்தி. அதிலே முக்கிய விஷயங்களை ஆச்சாரியாளுடைய சீசூத்திகளையும் அந்த விஷயார்த்தங்களையும் நாம் எடுத்துண்டோம். அடுத்தது அமுதா சுவாதினி என்ற ரகசிய கிரந்தத்தை நாம் சேவிச்சுருக்கோம். இப்போ இதுல முக்கிய விஷயம் என்னன்னா, சுவாமி தேசிகன் பல விஷயங்களை சேவித்தனர். பூப்பிராட்டியார் வராக நாயனார்கிட்ட தான் சீகரிச்சின்ற விஷயங்களை நமக்கு உபதேசிக்கிறார். அதை பத்தி எவ்வாறு பெருமாள் பிராட்டிக்கு உபதேசித்து இந்த ஜீவாத்மாக்கள் கடை தேரும்படியே பெருமாள் பிரகமந்திரத்தின் மூலமாக கொடுத்த விஷயங்களை சுவாமி தேசிகன் பல்வேறு பாத்திரங்களாலே பறக்க உபன்யசித்தார். இன்றைய தினம் முதல்ல கீழ் உபன்யாசத்துல போன உபன்யாசத்தை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, வராக நாயனார் செய்த உபதேசமானது பார்த்தோம். இப்போ பிரபந்தனுடைய முக்தி நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வராக கமல் பரம ஸ்லோகத்தினுடைய அந்த பொருள் விளக்கத்தையும் நாம் அதிகரிச்சுட்டோம். எவனவன் ஒரு பிரபந்தனானவன் என்னை ஒரு சமயம் அந்த துவயமந்திரத்தை சொல்லி சொன்னானோ அவன் மரக்கட்டையா இருக்கும் போது சாகும் திருவாயிலேயும் நான் அவனை நினைக்கிறேன் அப்படி என்பதானது வராக நாயனாருடைய திருவாக்கு, வராக பெருமாளுடைய திருவாக்காய் அமைஞ்சு அகம் ஸ்பராமி மத்பக்தம்னு சாய்த்தார். நமாமி பரமாங்கதிம் அப்படின்றதானது வராக கர்ம ஸ்லோக விஷயங்கள். இதுல நாம் இப்படி பார்த்தோம். நமக்கு எல்லாம் இந்த படுக்கையில மட்டும் இருக்கோம். அப்போது நம்முடைய பிராணம் போகுதுன்னா நம்ம வடிவழுந்தீர் புலன்சோர வாயிரட்டிய கஞ்சும் மீண்ட கடவழிவார கண்டவடைப்ப கண்ணுரக்கமதாவதன் முன்னா ஆத்துல உடம்பு செல்ல சுத்து வாயில கஞ்சி குத்துறா முடியல வாயிலேருந்து ஒழிஞ்சு போறது அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். நீர் மடிவழி நீர் புலன் சோறனா யூரின் பேக் அது வச்சுருக்கா. இப்படி ஒரு ஸ்டேஜ்ல அவனால பெருமாள் நினைக்க முடியாத போது சாட்சாது அந்த வராகனே நம்மள நினைச்சுக்கிறான், நாம் பண்ண ஒரு பிரபத்தியின் பலாக நினைச்சுக்கிறான் என்பதானது கீழ் உபன்யாசத்தை நாம் விஷயத்தை அதிகரிக்கின்றோம். இன்றைய தினத்துல கைகூப்புதலின் பெருமை, அதாவது அஞ்சலி வைபவத்தை சாய்க்கிறார். அஞ்சலி வைபவம் எப்படி பண்ண வேண்டும்? பெரிய சமாச்சாரம். அஞ்சலி வைபவம் எல்லாருமே பண்ணி காட்டினா சரணாகதிய அப்படியே சொல்ற விஷயம். அது அஞ்சலின்னா நாம் நம்முடைய ஜனன மாதா, நம்மை பெற்ற மாதாக்கு நம்ம வயிற்றையே கைகூப்பி செழிக்கும். அடுத்து அண்ணா வாசித்துவா வந்தாக்கா நல்லா பெரிய மனுஷா முகத்திலே கைகூப்பி சவிக்க வேண்டும். பெருமாளை தலைக்கு மேலே கைகூப்பி சவிக்க எவ்வளோ அஞ்சலிகள்லாம் இருக்கு. சங்கரமா பண்ற அஞ்சலியும் இருக்கு. நிச்சயம் நம்ம ஒரு பெருமாள் திருவாராண்டு போகும்போது பெருமாள் சண்டிகை சாஷ்டாங்க நமஸ்காரமாவது இந்த அங்கங்கள் மொத்தம் பூமியிலே படும்படியாக பண்ண வேண்டும். பண்ண முடியாத எவ்வளோ பேர் பண்ற வயசானவா இருக்கா, சின்ன பசங்களாலே குளிஞ்சு செவித்தால ஒரு தொப்பை இடிக்கிறது. அதனால என்ன அப்படின்னு கேட்டாக்கா, சாதாரணமா அப்படி ரெண்டு கையை பெருமாளை செவிச்சுட்டு போறா. பெருமாள் அதையும் கிருப்பை பண்ணி ஏத்துன்றான்னு வச்சுக்கோம். சரி செவிச்சுடாம என் மணிக்கதவை திறக்கிறேன் நாயகனான் என்று அந்த கோவிலே கோயில் காப்பான் என்று துவாரபாட்டு கால அவாட்ட உத்தரவாண்டி என்னை கண்டை செவிச்சுட்டு என்னை எழுப்பி இந்த தர்ம மாசத்தை ஆராதிக்கிறான்னு பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த அஞ்சலியே ஏத்துக்கிறார். ஆனா அஞ்சலியினுடைய வைபவம் என்ன? அஞ்சலி பண்ண என்ன பண்ணும் சுவாமி? எதுக்கு சாமி கை கூப்பதான்? நான் அவனை பார்த்தா ஏன் கை கூப்பணும்? பெருமாள் இருக்கான், என்ன படைச்சுட்டான், காப்பாத்த அவன் பொறுப்பு தானே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பா. ஆனா பெருமாளானவன் பரதத்துவம், நம்ம சாதாரண ஜீவாத்மா. அப்பேற்பட்ட பரதத்துவத்தை அல்ப குழுவா இருக்கக்கூடிய ஜீவாத்மா எப்படியும் மடிய வைக்கணும், அவனை நாம் வழி பண்ணணும். அப்படின்னா பெருமாளை பார்த்து நம்ம அப்படி ஒரு கை கூப்பும்போது அப்பேற்பட்டதான அவன் கல்லு பணத்தால இருக்கான் தயாமூர்த்தியா அவர்கள். ஆனா நமக்கே அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? அந்த அனுகிரகத்தை நம்ம பக்கம் திருப்பத்துக்கு அவ்வளவு பெரிய சமுதிரத்தை நம்ம பக்கம் திருப்பி தீர்த்தத்தை கொண்டு வர்றதுக்கு அஞ்சலயத்தையும் சொல்றான். அஞ்சலிக்கு அப்படி நீர் பண்டமாயிடுவான் பெருமாள். உருகிடு வேறான். ஒரு அஞ்சலி பக்தன் பெருமாளை பார்த்து பண்ணாக்கா பெருமாள் தன்னை உருக்கிக்கிறான். சுவாமி பெரிய பனிக்கட்டியா இருந்தவன் சூரிய வெளிச்சத்தை எப்படி உருகி தீர்த்தம் வெளில வந்துருமோ அதே போல பெருமாள் ஆகிய ஒரு பெரிய விஷய பொக்கிஷமானது பக்தால் செய்யக்கூடிய அஞ்சலிய அதன் காரணமாக பெருமாள் தன்னை உருகிண்டு வந்துவான் கீழே. எப்படி பரமநாதன் கிருஷ்ணாவதாரம் பண்ணி சோமன சௌலபி சீலனாய் கண்டுகள் மேற்கிருத்தன் தோடருடைய கலந்தவன் வருவான் என்னும்படியாக ஆழ்வா சாதித்தபடி பெருமாள் ஒரு மாட்டுக்கு பின்னாடி ஓடி வரான். ஏன்னா கோபர்கள்லாம் அவனை பார்த்து அஞ்சலி பண்ணான். என்னடா இந்த வருஷம் இந்த பையன் 11 வயசு குழந்தை 7 நாள் இந்த மலையை தூக்கி நிற்கிறது. அவன் இந்திரன் கல்லு மலை பொழிஞ்சிருக்கான். கல்லெடுத்து கல்வாரி காத்தா என்னும் காமரூபம் கட்சி ஊரகாத்தா என்னும் கலியன் சாதிச்சார். அந்த மாதிரி இந்த குழந்தை பாரு, இந்த குழந்தை தெய்வமோ என்ன ஒரு பேயோ பிசாசோன்னு எல்லாம் பயந்தாளாம். இந்த அங்க திருவாய்ப்பாடியில மொத்த பேரும் அவன் பெருமாள் சொன்னா இல்லை நான் உங்களின் ஒருவன் அப்படின்னா உங்களை தான் உங்க ஆத்து பிள்ளை அம்மா நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லி பரதத்துவமானது கிருஷ்ணன் என்ற உருக்கொண்டு திருவாய்ப்பாடியில மாட்டு பின்னாடி விளையாண்டுக்கு சாணி பொறுக்கிறது, மாட்டு மூத்தத்தை கோதுடியில குளிக்கிறது. எப்படி பார் இவ எல்லாருமே கிருஷ்ணா கிருஷ்ணா சேர்த்தி அன்பானது அவ பண்ண அஞ்சலியானது பெருமாளை உருக்கி கொண்டு அவ பக்கத்திலே கொண்டு வச்சிருப்பாங்க 11 வருஷ காலங்கள். பெருமாள் திருவாய்ப்பாடிலே 11 வயசு வரைக்கும் தான் இருந்தார். அப்புறம் மதுரா கேள்வி அப்புறம் துவாரக நிர்மாணம் போயிடுது. அதனால இந்த 11 வருஷம் அவளுக்கு என்ன பாக்கியம் அவ பண்ண அஞ்சலியே கிருஷ்ணா கிருஷ்ணா என் கூடவான் என்று அவ பண்ணும் பக்தியானது அஞ்சலி என்ற பக்தியானது அவளுக்கு பெருமாளை உருக்கி கொண்டு நீர் பண்டமாக பெருமாள் ஆகிட்டான் அப்படின்னு பெரியவாவின் யாக்கியானம் சாய்க்கிறார். கைகூப்புதலின் கைகூப்பு செய்கையன்னு சொன்ன சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில. அதே போல சுவாமி தேவத்தை நீங்க ஒரு பாசுரம் அழகா எடுத்து கையாளுறார். கண்ணன் கடல் தொழ கூப்பிய கையன் பெருமதனை எண்ணம் கடக்க யமுனை துறவர் எம்புதலால் திண்ணம் விதிவென்று தேறி தெளிந்தவின் மதியோர் பண்ணும் பணிதிகள் பாற்றி பழந்தொழில் பற்றி நமே. இது பழந்தொழில் சாதித்த சுவாமி தேசம். என்னடா கை கூப்புற சுவாமி தேசம் புதுசா ஏதாவது சொல்லித்தராரா நமக்குன்னு பெரியவா பண்ணதை புனகா நம்மளுக்கு ஞாபகப்படுத்தாது சுவாமி தேசிகன். இன்னைக்கு என்ன விசேஷம் கேட்டாக்கா இன்றைய உபன்யாசம் இன்னைக்கு மாசி சிரவணம் இன்னைக்கு இல்லையா? மாசி சிரவணத்தன்னைக்கு இந்த பாசுரத்தை நம்ம சேவிக்கிறோம். என்ன விசேஷம் கேட்டா இங்க சுவாமி தேசியனுடைய திவ்யமங்கல விக்கிரக பிரதிஷ்டையான தினம். திருவேந்திரபுரத்தை சுவாமி தேசியம் திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு. அந்த தினத்துல இப்ப அடி எனக்கு கையிலையும் பண்ணிட்டுதான் சோத படகு வச்சுட்டு போயிட்டு தான் வரேன் சுவாமி தேசிகன்ட்ட. திருவாபுரி சாதபுரி கோமல் உபன்யாசம் கிளம்பி வந்துட்டேன் கோயில்ல இருந்து. இன்னைக்கு இந்த படம் சுவாமி சொன்ன அஞ்சலி வைபவம்னா அவரை கைகூப்பி சேவிக்கணும். தேசிகன் எதிர்க்க நாம ஒரு அடியா தேசிகன் அடியார் கைகூப்புனா தேசிகன் நம்ம கிட்ட உருகி வந்துருவார். அவர் பண்ண விஷயம் தானே அது. அவர் கொடுத்த மருந்து தான், டெக்னிக் தானே அது. அஞ்சலி வைபவம்னு வச்சிருக்காரு. சாட்சாத் நம்ம ஆளவன் யமுனை துறவர் எம்புதலார். எப்படின்னா யாரை பார்த்து கை கூப்பணும் முதல் வரியில கொண்டு வச்சார். கண்ணன் கடல் தொழ எந்த தெய்வத்தை சேவிக்கணும் சுவாமின்னா நான் பரதெய்வம் இல்லப்பா, நான் உங்களில் ஒருவன் என்று கிருஷ்ணன் சிறுபிள்ளையா நம் வீட்டு தோட்டத்திலே கையில் வலையை கலற்றி கொண்டு கொள்ளையில் நின்றும் கொணர்ந்து விட்டு அங்கொருத்திக்க வலை கொடுத்து நல்ல நாவல் பழங்கள் நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே பெரியார் சாதிக்க இல்லையா? அந்த மாதிரி பக்கத்தாட்டுக்காரை அந்த சின்ன பிள்ளையோட ஏமாத்தி பேசி கீசி கண்ணா நீ குடுமான்னு சொல்லிட்டு அந்த வலையை கழட்டி போய் மாணிக்க வளையலாம் அதை கடத்தின் போய் கொள்ளையிலே நாவல் பழம் வித்து ஒத்துக்கிட்ட கொடுத்து நாவல் பழம் வாங்கி சாத்தானே சுவாமி. ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் அதிபதியானவன் அப்பேற்பட்டதான கண்ணனின் திருவடியை கண்ணன் கடல் தோழர் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். எவ்வளோ கிருஷ்ணாவதார சேட்சிதங்கள் அவனுடைய சேட்சிதங்களை நம்மளால சொல்லி மாளாது இல்லையா? அப்படி ஒரு சேட்சிதங்கள் முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டொன்னும் முகிலிடம் செய்தும் தாமரை கையம் எழுதுகொள் தாம்புகன் அடிப்பதற்கு எல்கிழலையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சு நோக்கு மண்ணோக்கும் அணுகள் செஞ்சிரு வாய் நடிப்பதுவும் தொழுகையும் இவை கண்டவ சோதை தொல்லை இன்பத் இறுதி கண்டாலே என்று குலதேக பெருமான் காய்ச்ச பெருமான். இன்னைக்கு பெருமாள் திருமொழி பகல் 10 4வது இன்னைக்கு. அதனால அந்த பாசுரத்தாடியை எடுத்து கையாளுறேன். அப்படிப்பட்ட கண்ணன் முழுதும் வெண்ணை அடைந்து தொற்று வெண்ணையை திருடி சாட்டான் சுவாமி கிருஷ்ணன். முகிலம் சிறு தாமரை கையை எம்பெருமான் திருவடி மட்டும் தாமரை இல்லை திருக்கைகளும் தாமரைக்கு ஒப்பானதென அழுவார் சாதிக்கிறது. திரு தாமரை கையும் எழில்கொள் தாம்புகன் அடிப்பதற்கு எண்ண திருடித்தன தாம்பகத்தை கொண்டு அடிக்க வரானா யசோத பிராட்டி. அம்மா அடிக்க போறான் பயந்துட்டான் கிருஷ்ணன் இருந்த குழந்தை. அடிப்பு எழிலையும் வெண்டையிறு துவங்க செவ்வாயும் திருடி சாட்ட வெண்ணையுடைய அந்த எச்சில் மிச்சமானது பெருமாளுடைய திரு அதரத்திலே இருக்கு. அழுகையும் அஞ்சி நோக்கு அம்மா அடிக்க வரான் ஒரு குழந்தை அப்படியே கையை கூப்பி அம்மா அம்மா அடிக்காத அடிக்காத ஒரு அழுகையும் அஞ்சு நோக்கம் மண் நோக்கம் அணிகள் செஞ்சுருவாய் நடிப்பது ஒண்ணு. என்னதான் ஒரு குழந்தை ஒரு குற்றத்தனம் பண்ணியிருந்தாலோ அம்மாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சதுன்னா அந்த சிரிப்புக்கு அந்த தாய் அந்த குழந்தை அடிப்பாளா படா அப்படின்னு ஒரு பொய்கோபம் காட்ட மாட்டாளா? அந்த மாதிரி காட்டக்கூடிய கண்ணன் கடல் தொழ கூப்பிய கையன் பெருமைன்னு சாட்சியார். அப்போ அந்த அந்த பாசுரத்துல விடுதலாள பாசுரத்துல அழுகையும் அஞ்சு நோக்கவன்னா அணிகள் செஞ்சிருவாய் நடிப்பதும் தொழுகையும் எல்லாம் ராமன் இப்படி செலுத்தான் அப்படி செலுத்தான்னா அடிக்க வர அம்மாவும் கைகூப்பி செலுத்தான். யாரு செலுத்துன்னு கேட்டா சாட்சாத் சிவன் நாராயண கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது யசோதை பிராட்டியை பார்த்து தொழுகையும்னு சொன்னார் குலசேகர ஆழ்வார். எப்போ பெருமாள் பண்ணி காட்டின விஷயத்தை நீ அவனை பார்த்து பண்ணுன்னு நம்ம ஆச்சாரிய எவ்வளவு சொல்றாருங்க. அதை சுவாமி தேசிகன் நமக்கு இங்க சொன்னார். தொழுகையும் இவை கண்ட வசோதை, எப்படிப்பட்ட அசோதை தொல்லை என்பதற்கு இறுதி கண்டாலே. அதை விட ஒரு அம்மாவை பார்த்து ஒரு குழந்தை கை கூப்புறானா அவன் அடிக்க போறான் அம்மா என்ன அடிக்காதுன்னு சொன்னான். அப்போ கோபத்தோடு ஓடி வந்த அம்மாவை அவளை மனதை உருக்குவது எதுவாக இருந்தது? கண்ணன் செய்த செயலா? கண்ணனை கைகூப்புதலா? கண்ணன் வெண்ணத்திட்டு சாப்பிட்ட விஷயமா? இல்ல கண்ணன் கல்வியை கொண்ட பிரீதியா? இல்ல கண்ணன் அம்மாவை மேல வச்சுக்கிட்ட மரியாதையா? எதுவும் செய்யல. அந்த குழந்தை அவ அம்மா பார்த்து கைகூப்பினானே தொழுகையும் இவை கண்டவ சோதையானவள். அவளுக்கு இன்பமானது எப்படி இருக்குன்னா சொல்லுங்க. கண்ணில் தண்ணி வருது. அவள் இன்பமானது எப்படி இருக்குன்னா லோகத்துல யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு இன்பத்தை ஸ்ரீ கிருஷ்ணபிரானந்து யசோதை பிராட்டிக்கு கொடுத்தான் சுவாமி. தொல்லை இன்பத்து இறுதி அப்படின்னா இந்த என்ஜாய்மெண்டோட ஃபைனல் டச் எங்க இருக்குன்னா அது வரைக்கும் போனானா யசோதை பிராட்டி இல்லையா? என்னதான் நந்தபாபர் இல்லத்தை ரொம்ப ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியானவன் 5000 பசுக்களுக்கு அதிபதி அதிகார லட்சுமியாகவும் எப்பவும் பயிரும் தயிரிலையும் பாலிலையும் வெண்ணையிலும் புரண்டு படுத்தவளாக இருந்தாலும் சேவகம் செய்வதற்கு எத்தனையோ வேலையாட்கள் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சுகமா? இல்லையே அந்த நந்தகோபருடைய அவள் இரவிலே சந்தோஷிப்பதுதான் ஒரு சுகமா? இல்லையே. இந்த ஒரு விஷயத்தை ஆழ்வார் எடுத்துட்டார் கையில. என்னன்னா தொழுகையும் இவை கண்டவசோதை தொல்லை என்பர் திருதி கண்டாலே. அப்பேற்பட்ட கண்ணனை அனுபவித்த நம் ஆச்சாரிய புருஷர்கள் அழகா நம்மளுடைய யமுனை திரவராகி ஆளவந்தா சொன்ன விஷயமானது தொடங்கு முஷ்டித கதாபி கேனசித்தி யதா ததாவாபி கிருதஞ்சலி ததைவ புஷ்ணா சுபயான் சுவர்த்தகா சுபானி புஷ்ணானி நசாதிஹீயத்தேன்னு சொல்லிட்டுதானது ஆளவந்தாடு திவ்ய சுக்தி ஸ்லோகம் 28வது ஸ்லோகம். அதுல இருந்து எடுத்து சுவாமி தேசிகன் நமக்கு அஞ்சலியினுடைய பெருமையை இங்க காட்டியாரு. இந்த கிருஷ்ணாவராத்தோட விஷயங்களை சுவாமி தேசிகன் கையெடுத்தாள்ற. யார செவிக்கணும்னு நமக்கு எல்லாம் யார் ரொம்ப பந்துவா இருக்கான்? கிருஷ்ணன் இருக்கான். அதனாலே கண்ணன் கடல் தொட கூப்பிய கையன் பெருமதனை எண்ணம் கடக்க யமுனை துறவர் எம்புதலால். யமுனை துறவர் சாதிக்கிற ஆளவந்தா சாதிக்கிறார். அந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் இங்க எடுத்து கையாள்றார். கூப்பிய கையின் பெருமை, கை கூப்புதால என்ன பெருமை சுவாமின்னா எப்பேற்பட்ட கல்லு மனசுக்காராலையும் நம்மாலே கரைக்க முடியும். கரைச்சு காட்டினான் கிருஷ்ணன். எதை கரைச்சான்னா யசோதை பிராட்டின் திருவுள்ளத்தை கரைத்து காட்டினான் நம் கிருஷ்ணன். அவன் காட்டியபடியே நம்ம ஆச்சாரிய புருஷன் நமக்கு காட்டுறா சுவாமி. அந்த பெருமாளிடத்துல நம்ம அதை செஞ்சு காட்டினாக்க எம்பெருமானுடைய திருவுள்ளமான இறங்கி நமக்கு அனுகிரகம் செய்யாகும். எப்பேற்பட்டதான பாபம் பண்ணியிருந்தாலும் இந்த கைகூப்பலானது எத்தனையோ விஷயங்களை நமக்கு சாதிச்சு கொடுக்கும்னு சொன்ன கைகூப்பின்னு ஓடி வந்தான் விபீஷன் ஆழ்வான். அவனுக்கு பெருமாள் சரணாகதி கொடுக்கலையா? இத்தனை எத்தனையோ பேர் நிறையா பெரியவன் சாலை பார்த்து கைகூப்புறோம். அதனால நமக்கு ஒரு சகாயம் ஏற்படுறது. அதே போல நமக்கு எல்லா விதத்திலும் பந்துவான சாட்சாத் சிவன் நாராயணன் இருக்கானே அவனை பார்த்து கைகூப்பது என்னப்ப? இந்த ஜீவனை கடை தேர்த்து விதவந்தானே. இந்த சம்சார சாகரத்திலே இருந்து இந்த ஜீவனை கைதூக்கி விடும்படியாக ஒரு பிள்ளையாயிருக்கானே அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட கிருஷ்ணனை பார்த்து கைகூப்புன்னு சொன்ன சுவாமி தேசிகன் ஆசைப்பட்டது என்ன? இந்த பாசுரத்துல கண்ணன்னு பதம் போட்ட இதே கோபாலம் சுவாமி தேசம் ஒரு விஷயம் சாதிச்சார். அத்தராகித சாரு வம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்கலீலாக பதிவாசந்து மம அந்திம பிரயாணே என் அந்திம பிரயாணத்தின் போதே கிருஷ்ணனே தரையில மயில் பீலியோடும் புல்லாங்குடலோடும் எனக்கு நீ இந்த நீலமேக சாமண ரூபத்திலே நீ எனக்கு வந்து சேவை சாதிக்கணும்பா எனக்கு ரொம்ப ஆசை என்பதானு சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட கண்ணன் அவனுடைய கடலை பார்த்து திருவடியை பார்த்து கைகூப்பு அதன் பெருமையானது ரொம்ப பெருசுன்னு சாய்க்கிற நம்முடைய ஆச்சாரியர் எண்ணம் கடக்க யமுனை துறவர் இயம்புதலால் யமுனை துறவர் சாதிக்கிற திண்ணம் இதுவென்று இதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம் எம்பெருமானை பார்த்து கைகூப்புதலே நமக்கு விசேஷம்னு சொல்லி தெளிந்தபின் சின்மதியோ நன்னா படிச்சவா வேதம் கத்துண்டவா எல்லாம் பரம்பொருளை சேவிப்பதுதான் அஞ்சலி மூலமே சேவிப்பதுதான் நமக்கு ரொம்ப வசதியான விஷயம் அப்படின்னா பெருமாளை பார்த்து அஞ்சலி செய்வதே ஒரு கைங்கரியம் அப்படின்னு பெரியவா சாதிக்கிறான். அதனாலே இந்த கைகூப்புவதற்கு அஞ்சலின்னு ஒரு பெயர் வச்சிருக்கா. அம்ஜலயத்தினா எம்பெருமானை நீர்பண்டமாக உருகச் செய்வதாலே இதற்கு அந்த பெயர் அப்படின்னு சாய்க்கிறார். இது ஒரு அடையாளம். எம்பெருமான கைகூப்பினா ஏழ ஏழ சுவாமி ஏழ ஏழ சுவாமின்னு சொல்றோம். நம்ம பார்த்துக்கிற பெரிய மனுஷர் அது அத்தியனம் பண்ணவர் வந்தா இல்லையா அப்ப என்ன பண்றோம் கைகூப்புறோம் இல்ல அந்த சுவாமியை பார்த்து நாம் சேவிக்கிறோம் இல்லையா. அப்போ அதன் மூலமாக அவருடைய திருவள்ளமானது கொஞ்சம் இறங்குறதுன்னா என்ன அர்த்தம் சந்தோஷப்படுற அந்த சுவாமி அப்படி பெருமாள் சந்தோஷப்படுறான். இப்படி எம்பெருமானுக்கு நம் கைகூப்புதலாலே ஒரு மகிழ்ச்சியை நாம் உண்டு பண்ணுகிறோம் இல்லையா அதுதான் விசேஷம் அந்த இடத்துல. அப்போ எம்பெருமானிடத்திலே ஒரு பரண்யாசம் செய்வது போல இது இருக்கு. தன்னை காத்து கொள்ள மறுபிறவை அறுத்த அழியா வானில் வைக்கும் மனமேறி மகிழாது இருப்பதங்கள் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சோபானத்துல சாய்ச்சர் அந்த விஷயத்த இதை சாதித்து கொடுக்கும். அதனால இந்த நிலையானது அஞ்சலி என்ற ஒரு பெயரிட்டு வச்சிருக்கா பிரிவா. இது ரொம்ப அஞ்சலி வைபவம் ரொம்ப பெரிய விஷயம். இது இது வந்து ஒரு 10 நிமிஷம் சொல்ல முடியாது. நான் உபன்யாசம் போது குறிச்சி சொல்றேன் உங்களுக்கு. அதனால இந்த அளவுல இன்னைக்கு நம்மளுடைய விஷயம் தெரிஞ்சுட்டா போறோம் நமக்கு. அதனாலே இதுக்கு முரண்பட்டு ஒரு விஷயம் இல்லை. அதனாலே வாதத்திலே ஜெயிச்சவாயெல்லாம் கைகண்ட பலன் என்னன்னா இந்த பெருமாளை பார்த்து கைகூப்பு அஞ்சலியை நாம் அனுஷ்டிப்போம். எல்லாரும் பெரியவா அனுஷ்டிச்ச விஷயம்தான் சொல்லிட்டு நம்ம ஆச்சாரியர் நம்மளுடைய யமனத்திரவன் காட்டுற விஷயத்தை நம்முடைய பரம கருணாமூர்த்தியான சுவாமி தேசிகன் நமக்கு இன்றைய தினம் காட்டியிருக்க. அடுத்தது முக்கியமான பொருள் தான் நாம் எப்பயும் விஷயத்தை எடுத்துக்கணும். லோகத்துல நிறைய எவ்வளோ வஸ்துக்கள் பெருமாளாலே படைக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கிய வஸ்து எது முக்கியம் இல்லாத வஸ்து எது நம்மளால எப்படி சொல்ல முடியும். இப்ப இன்னைக்கு முக்கிய வஸ்து எதுன்னு கேட்டா எல்லாம் வாட்ஸ்அப் தான் சொல்லுவா இல்ல கையில செல்போன் தான் சொல்லுவா இல்லையா. ஆனா பெருமாளை ஊருக செய்ய முக்கிய வஸ்து நீ எந்த வஸ்துவை நீ வந்து அடைய வேண்டும் என்பதான விஷயத்தை சுவாமி ஒரு பாசத்துல கொடுக்கிற நமக்கு அது என்னன்னு கேட்டா பொங்கு போன அருகலில் எல்லாம் பொற்கடலால் அளந்தவன் தன் தாளால் வந்த கங்கையன் அதிபோல கடல்களில் கமலை பிறந்தவனுகந்த கடலே போல சங்குகளில் அவனேந்தும் சங்கே போல தாருளவன் தந்துளவன் தாரே போல எங்கள் குலபதிகள் இவை மேலாம் என்றே எண்ணிய நல்வார்த்தைகள் நாம் இசைகின்றோமே அப்படின்னு. யோகத்துல எவ்வளோ வஸ்துகள் இருக்கு. நல்லது எது கெட்டது சுவாமி அப்படின்னா சரி நல்ல வஸ்து இருக்கு. அந்த நல்ல வஸ்துவோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எது அப்படின்னு பார்த்தாக்கா பொங்கு பெற ஆடுகளில் புவனமெல்லாம் பெரிய மழை கொட்டுறது. அதுல இருந்து எத்தனையோ ஜீவ நதிகள்லாம் பெரிய சடசடன் பெருகி வருது ஒரு ஆறு பறிச்சுட்டு வருது. இப்படிப்பட்ட நதிகள் எங்க இருக்கு இந்த லோகத்துல இருக்கு. ஆனா ஒரு நதி மட்டும்தான் புண்ணிய நதி சிறந்த நதி. புண்ணிய நதி கூட சொல்ல சிறந்த நதின்னு சாய்க்கிறது. எப்படி சிறந்த நதினா பொற்கடலால் அளந்தவன் தன் தாளால் வந்த கங்கையனும் நதி போல அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடியிலேந்து வந்த கங்கை நதி இருக்கே அந்த பெரும்பெருமானுடைய பாதுகை மேலையும் எம்பெருமானுடைய திருவடி மேலையும் பிரம்மனாலே அபிஷேகம் செய்யப்பட்டதா தீர்த்தம் இருக்கே அந்த தீர்த்தம் திருக்கிரமாவதாரத்திலே நமக்கு பிராப்தமாகி அங்கேருந்து சங்கரன் சடையினில் தங்கி சொல்லி பூமியிலே வந்து விழுந்து ஓடுற அந்த கங்கை என்னும் நதியானது இருக்காலே அந்த நதிக்கு தகுந்ததாத நதி அந்த நதியை விட வசதியான நதி லோகத்தை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தேசிய நீங்க திருவுள்ள பத்திரர் கங்கையனும் நதி போல கடல்கடலில் கமலை பிறந்தவனுகந்த கடலே போல. சமுத்திரம் இருக்கு சாணி 7 சமுத்திரம் இருக்குன்னு சொல்றா. என்ன சமுத்திரம் அப்படின்னு சொன்னாக்கா பெருமாள் திருப்பால் கடலை கடந்து Shirabdiya Perumal Kadaiyar. Kamalai Pirand Avan Uhan Virati Avataram Pannala Amurtha Mathanathin Podu Perumal Samudratha Kadaiyar Malabala Meedukondu Variveedamalai Marava Niranjan Manane Enbadanathu Kalinudeya Periya Thiruvazhi Pasuram Avane Kizhe Mandara Malayku Kizhe Perumal Oru Sariram Kondan Mela Vasigiya Vandu Mandara Malai Mela Perumal Suttinan Sutti Indha Pakkam Andha Pakkam Izhuthan Mala Sayarthu Sayam Thiruppi Perumal Thirumuzhugai Koduthu Thaangaraanavan Avane Kadandan Samudrathai Kadandhu Ethaniyo Kaustubam Vandhathu Thara Vandhaanu Solra Idolo Karpaka Viruksham Vandhathu Idhellam Vandhathu Ellam Thothreduthu Pona Aanal Emperumanukke Uriyadaana Oru Vastu Ange Vandhathu Virati Avataram Panna Aval Avataram Panna Vishayathile Andha Vishayamaanathu Enga Irukkuna Thiruppakkadal Irukku அவள் எங்கெந்த அவதாரம் பண்ணாலோ அந்த இடத்துல அந்த கடல் தான் உச்சந்த கடல்னு தேசிகன் சாய்க்கிறார். எங்கனா கமலை பிறந்த அவனுகந்த கடலே போல அப்படின்னு சரி. சங்கருக்கு சுவாமி பெருமாளுடைய இடதுகையை இப்ப கத்த பெருமாள் சங்கு வச்சுருக்கான், வலதுகையில திருவாடியான சக்கரத்தாழ்வார் வச்சுருக்கான். வேற என்ன வஸ்து சுவாமி, என்ன வஸ்து? சங்குகள் அறியா வகையே இருக்கு. பாரத யுத்தத்திலே ஒருத்தொருத்த ஒரு ஒரு சங்கு வச்சு அவாவா ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஊதினா யுத்தத்துல. ஆனா பெருமாள் ஒரு சங்கு ஊதினாம் பாருங்க, பஞ்சஜன்யா சங்கு இருக்கு, அந்த சங்கு தான் வசத்தின்னு சொன்னான். கமலபிரன் அவனுகந்த கடலே போல சங்குகளில் அவன் ஏந்தும் சங்கே போல. எம்பெருமானுடைய திவ்ய கவன எம்பெருமானுடைய திருக்கையை எந்த சங்கு ஆட்கொண்டிருக்கோ அந்த சங்கு தான் வசத்தியான சங்குன்னு உள்ளவங்க. வலம்புரி சங்கு இல்லைன்னா வலம்புரி சங்கடத்துன்னு சொல்றாரு. வலம்புரி சங்கு எம்பெருமான் திருக்கையை ஆட்கொண்டிருக்கு, அந்தங்குதான் மிக்க பெருமை வாய்ந்ததுன்னு சாட்சி. கமலபிரன் அவனுகந்த கடலே போல சங்குகளில் அவன் ஏந்தும் சங்கே போல, தார் இளவன் தன் துளவன் தாரே போல அப்படின்னு. புஷ்பம் இருக்கு சுவாமி, நிறையா புஷ்பம் இருக்கு. லோகத்து பட்டு ரோஜா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இந்த புஷ்பங்கள் எல்லாம் இதை விட சிறந்த வஸ்து என்னன்னா, தாரிளவன் தந்துரவத்தாரே போலன்னா தண்டுடம் அந்த திருத்துழாய்க்கு சமான ஒரு வஸ்து உலகத்துல இருக்கா இல்லையே, அதுதான் வசத்தின்னு அந்த துழாயின் மதிப்பை சுவாமி தேசிகன் இங்க தூக்கி காட்டுறார். துழாயின் மதிப்பு சொல்லி மாடாது. ஏன்னா பெருமாள் திருத்துழா சாத்திக்கிறது அவ்வளவு இஷ்டம் அவனுக்கு. அதனால இதுக்கு மதிப்பு தாசின்னு சாய்க்கிற. தோளில மேலும் நன் மார்பியல் மேலும் சுடர்விடு மேலும் தாளிலம் வேலும் குழந்த தன்னந்துடாயிடையம்மான் கழுதை ஒன்று விதாலாம் கிளறும் சுடரடி மூர்த்தி நாளதன் ஒன்று மகளான் என்னுடைய நாவினுடாலே. அப்படிப்பட்ட பெருமாள் தோழில தோல்ல சாத்திருக்கான், நான் மார்பில சாத்திருக்கான், சுடர் முடியில சாத்திருக்கான், திருவடியில சாத்தின் இருக்கான். எதை சாத்தின் இருக்கான்னு கேள்வி கேட்டா திருத்துடான்னு சொன்னேன் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட எத்தனை புஷ்பங்கள் பெருமாளை திருமேனியிலே அலங்கரித்தாலும் ரொம்ப போக்கியமான வஸ்து எதுன்னு சொன்னா சாட்சாத் அந்த துழாய் மாலைதான். ஏன்னா நின்ற மண்ணாயிரம் கொண்டு வீசுமினேன்னு சொன்னேன் சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்துல. என்ன கேட்டா திருத்துழாய் செடி இருக்கே, செடியில ஒரு புஷ்பத்தை கொண்டு போடு, இல்லையா அந்த தழைய கொண்டு போடு. தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுவினேன்னு சாய்ச்ச திருவிருத்த. தாறு கிடைக்கல, தழை கிடைக்கல, அந்த கொம்பு இருக்கு பாரு, வளர்ச்சி செடி காஞ்சி போய் கொம்பு கிடைக்க அந்த கொம்பையான கொண்டு கொடுன்னு இல்லையா, அது கூட கிடைக்கல, மழையில அடிச்சுன்னு போயிட்டுனா சரி. அந்த செடி நின்ற இடத்துக்கிட்ட மண் இருக்கும் பாரு, அந்த பூமி வேர்ல இருக்கும் பாரு, அந்த வேர்ல உள்ள மண் இருக்கே அதை கொண்டு என் மேல வீசுப்பா. பகவத்துடைய ஸ்பரிசம் பெற்றது, பகவத் அனுபவம் இருந்த அந்த வஸ்து எங்கிட்ட கொடு, பெருமாளுக்கு உரித்தான வஸ்துவா இது இருக்கு எங்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு சுவாமி நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்றார் இதுல திருவிருத்தத்துல. அதனாலே இந்த துழாயானது மதிப்பு மிக்கது. அந்த காரணத்தாலே சுவாமி தேசிகங்க போட்டார், தாரிளவன் தந்துரவர் தாரே போல எங்கள் குலபதிகள் இவை மேலாம் என்றே எண்ணிய. அப்படிப்பட்ட சகல சாஸ்திரத்தையும் நமக்கு பிரபன்னதன சந்தான குடஸ்தான நம்மாழ்வார் கொடுத்து அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய சீசூத்திகளே ரொம்ப மேம்பட்டவை என்று துணிந்து நாம் அவற்றின்படி நடப்போம் என்பதானது சுவாமி தேசிகனுடைய இந்த பாசுரத்தினுடைய கருத்தாயிருக்கு. அதே மாதிரி பெருமாள் என்ன பண்றான்னா, இங்க சமுத்திரம் சொன்னோம், சீராப்தியிலே பிராட்டி அவதாரம் பண்ணான்னு நாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ சமுத்திரம் என்ன, 7 கடல் இருக்கு சுவாமி. எப்படி இருக்கு 7 கடல்? எங்க இருக்குன்னா சீராப்தின்னு பாலா இருக்கு. பாலாடி நீ கிடக்கும் பண்பைன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. பாலாடியிலே பிறந்தாள் பிராட்டி, க்ஷீராப்தின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்றோம். பால் என்ன எப்படி சுவாமி இருக்கும்? ஒரே உப்பா இருக்கேன்னா உப்பு மட்டும் ஒரு சமுத்திரம் சுவாமி, பால் ஒரு சமுத்திரம். ஒரு சமுத்திரம் முழுக்க உப்பு, வேற எதுவும் கிடையாது. ஒரு சமுத்திரம் முழுக்கம் பால், வேற எதுவும் கிடையாது. ஒரு சமுத்திரம் முழுக்கம் தயிர், வேற எதுவும் கிடையாது. ஒரு சமுத்திரம் மட்டும் தேனா இருக்குமாம், அடுத்த சமுத்திரத்துல ஒரே நெய்யா இருக்குமாம், அடுத்த சமுத்திரம் அது கருப்பஞ்சாறு, கரும்பு ஜூஸ். புல் சமுத்திரம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே சுகர் தான். அப்படி பெருமாள் இனிச்சுட்டு இருக்கான் எல்லாருக்கும். அடுத்ததானது சுத்த தீர்த்தாலையானதானது ஒரு சமுத்திரம் இருக்கு. இதான் சப்தவிதமான கடல்கள். சங்கடு அவனேந்தம் சங்கே போல, அதாவது கமலை பிறந்த அவன் உகந்த கடலே போல என்று இந்த கமலை பிராட்டி அவதாரம் பண்ண கடலான சீராப்தியே இத்தனை சமுதிரத்தை விட வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை நமக்கு அற்புதமா காட்டுற. எல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒரு தத்துவம். அடியர் உள்ள போக போக ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அந்த பத அன்வயத்துக்கும் நிறைய விஷயம் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு போக்கியமான சுவாமி தேசிகன் திருவாக்கு ஒண்ணு ஒண்ணும். நாம் யதாமதி யதாசக்தி நம்ம நம்ம வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம் அடியன். அடுத்த பாசுரத்துல சரண்யனையே ஆச்சாரியன் சரண்யனே ஆச்சாரியன அவதாரம்னு நம்ம ரட்சிக்கிறது தான் நமக்கு இல்லையா? பெருமாள் சர்வேஸ்வரன் மிக்க கருணாமூர்த்தி, தயாமூர்த்தி, ரொம்ப கருணாகரன்னு பேர் அவனுக்கு. அவன் கிருப்பை பண்ணி பார்த்தா எவ்வளோ என்ன சொன்னா, ராமனா என்ன தெரியல, கிருஷ்ணனா அவ கூடவே இருந்தேன், மாட்டின் சாணி பொறிக்கினேன், என்னை நான் துரியோதன பக்கத்துல இருந்தேன், அர்ஜுனன் பக்கத்துல இருந்தேன் சுவாமி. ஆனா இந்த தர்மம் கூட சூதாட போது என்னை கூட்டு போல, நான் பெருமாள்னு தெரிஞ்சு விட்டுட்டு போயிட்டானு சுவாமி. அப்ப நான் பண்ண உபதேசங்களாம் அவளுக்கு பண்ண உபகாரங்களும் என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பெருமாள் கடைசியிலே அர்ஜுனனை ஜெயமா வச்சு நமக்கு கீதை கொடுத்தாரு இல்லையா? அவனே ஆச்சாரியனாய் அவதரித்து நம்ம ரட்சிக்கிறான். கிருஷ்ணாவதாரத்துல மட்டும் ஆச்சாரியன் இல்லை. அதற்கப்புறம் அலிஹத்தே சுவாமி நம்மாழ்வாராய் அவனே வந்தான், பதின்மராய் அவனே வந்தான், பாஷிகாராயம் அவனே வரான், தேசிகனாய் இப்பவும் ஆச்சாரியாளாய் பெருமாளே அவளுடைய எம்பெருமான ஒரு அம்சமாகவே நம்ம ஆச்சாரியால நாம் பாவிக்க வேண்டும் என்பதானது சச்சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை தத்துவம் இல்லையா? அதனாலே சீர்கடலன் திரையன்ன தகவால் மிக்க தேசிகராய் தின்னிருளாங் கடலைக்கு பார்க்கடலோன் திருவனையான் இந்து பாரம் காணாதே பவக்கடலை கடத்துகின்றான். ஈர்க்கம் மரக்கலமன்ன இறைவர் இன்பம் எழுந்தழியும் குமிழியனை கண்டொழிந்தோம் ஆர்க்கினி நாமம் கடவோம் நமக்கு மாறன் கடவாரென்று அடைந்தவர்கள் அறிவித்தோமே. அப்படி என்பதானது இந்த அமுதாசுவாத முக்கிய பாசுரம். சர்வேஸ்வரன் மிக்க கருணாமூர்த்தி அவனே ஆச்சாரியனாய் அவதரித்து நம்முடைய அஜ்ஞானமாக இருள், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம இருக்கோ, ஞான சூன்யமா நாம் இந்த ஜீவாத்மா இருக்கு, ஞானமான ஜீவாத்மா. ஆனா அந்த ஞானமான இங்கே விரிவடையாமல் சுருங்கி கிடக்கு. அதனாலே அஜ்ஞானம் ஜாஸ்தி இருக்கு, அது ஒரே இருளா இருக்கு. அந்த இருளை போக்கி நமக்கு சம்சாரம் என்னும் பெரிய காட்டுத்தி சாகரம், அதை கடந்து போனோம், அதை அணைச்சுட்டு தான் நம்ம போக முடியும். அதை தாண்டி போனோம். எங்க போனோம்? எம்பெருமான திவ்ய சரணார விண்ணங்களுக்கு போய் இதை ஜீவாத்மா சேர வேண்டும். அதற்கு பேர் உபகாரம் பண்ணுவது யாரு? சாட்சாத் பெருமாள் பண்றான். அவனே மத்த எல்லா ஜாவரும் இருக்கா, பிரம்மருத்ராதிகள்லாம் இருக்கா, என்ன நீர்க்குமிழி போல இருக்காவா, அவளெல்லாம் நீர்க்குமிழியாய் எழுந்தழியும் குமிழியன இகழ்ந்தொழிந்தோம்னு சாட்சாத் சுவாமி தேசிகன். பவக்கடை ஈர்க்கும் அறக்கலம் என்ன இறைவர் இன்பம் எழுந்தழியும் குமிழி என இகழ்ந்தொழிந்தோம். நீர்க்குமிழி சுவாமி, இந்த சம்சார சாகரமே நீர்க்குமிழி தான். ஒரு க்ஷணம் தான் வாழ்க்கை. நேதி கணக்கை பார்த்தா முடியாது. ஒரு க்ஷணம்ன்றது என்ன? நம்ம 3 தடவை கண்ணு செம்னா ஒரு க்ஷணம் இப்படியே மாறிண்டே போறது. நமக்கு லைஃப் 100 வயசு தான் பெருமாள் கொடுத்துருக்க. நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பெருமாளுக்கு ஒரு ஊசி மண்ண இடத்துல இருக்கு, அந்த அளவு கூட கிடையாது நம்ம லைஃப் பெருமாளுக்கு. அதுக்குள்ள இத்தனை இதுலயே 50 வயசுல போயிடும், 60 வயசுல போயிடும். அதுக்குள்ளேயே அவ்வளவு ஆர்ப்பாட்டம். நான் பெரியவன், நீ பெரியவன், எனக்கு தெரியும், அவருக்கு அது தெரியாது, அவருக்கு ஞான சூன்யம், அவர் அனுஷ்டானம் இல்லை, இத்தனை பேசிட்டு போறோம் நம்ம. இப்படிப்பட்டதானது யாரு நீர்க்குமிழின்னு சொன்ன பிரம்மருத்ராதிகள் எல்லாமே அவருடைய லைஃபே நீர்க்குமிழி அப்படின்னு சாய்ச்சர். எல்லாமே நீர்க்குமிழி, அவன் அளிக்கும் போகவும் நீர்க்குமிழியா இருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த ஆசை எல்லாமே பிரயோஜனம் இல்லை. அதனால பிரபன்னரான நாம் யாருக்கும் கடமைப்பட்டோரல்லோ. பிரபன்னால யாயிருக்கோ நம்ம பெருமாளுடைய திருவடி ஆசிரியத்தனாலே ஆச்சார சம்பந்தத்தாலே பிரபன்னன்னு பேர் எடுத்துக்கிறோம். நமக்கும் யாருக்கும் சம்பந்தம் சாட்சாத் பெருமாளுக்கு நோக்கு மட்டுமே சம்பந்தமாயிருக்கு. அந்த சம்பந்தம் எப்படி அவன் ஆச்சாரியன் அவதாரம் பண்ணி என் திருவடியை பறிக்கின்றனன் பரன் யாவரை என்று வரதல் விரிக்கின்றதன் கொறியொன்னா வினையர் ஆதலின்னாம் உரைக்கின்ற நன்னறி ஓரும் படிகள் வந்து உலகம் தரிக்கின்ற தாரகனா தகவால் தரிக்கின்றனமேன்னு சுவாமி தேசிகன் ரகசத்தை சாச்சாரே. அதே போல நம்மளை பார்த்து வரிச்சு வந்து என்னுடைய வஸ்துன்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்லும் போது நம்மளுக்கு விசேஷம் ஏற்படுறது, ஆச்சார சம்பந்தம் ஏற்படுறது. அதனாலே நாம் பிரபன்னனாகின்றோம். அப்போ மீது யாருக்கும் நான் தாசபூத்தரோ இல்லை, எனக்கு யான் உரிய நல்ல எனக்கும் நான் உரியதான வஸ்து இல்லப்பா. அதனால இது பெருமாளை உண்டான வஸ்து. எதனாலே அவன் ஆச்சாரியான அவதே அவதரித்து இந்த சம்சார சாகர் மாறிய காட்டுத்தீயிலிருந்து நம்மை கடத்துவித்து நல்வழி நடத்துகின்றான் என்பதானது இந்த கீழ்ப்பாசுரத்திலே சொன்ன விஷயமாயிருக்கு. அடுத்தது வஸ்துவனுடைய தாரதமியம். ஒரு வஸ்து எவ்வளவு உயர்ந்தது, ஒரு வஸ்து வந்து எவ்வளவு வந்து தாழ்ந்தது என்று சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை நமக்கு காட்டுறார். என்னன்னு கேட்டா அற்புதமான விஷயம். லோகத்துல எது வசதி, எந்த பிளேஸ் வசதி, எங்க போனா முக்தி கிடைக்கும் அப்படிதான் சாய்க்கிற. இதெல்லாம் யாருடைய வார்த்தைன்னா மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை போகுவா நம் நம்மாழ்வார் விசேஷமா சொன்ன விஷயத்தை எடுத்தாருங்க. காசினியின் மணி அனைத்தும் காயாவன் நன் கடைந்தெடுத்த கௌத்து வத்தின் சீர்மை கொவ்வா காசி முதலாகிய நன்னகரி எல்லாம் கார்வேணி அருளாளர் கச்சி கொவ்வா மாசில் மணந்தளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கொவ்வா வாசி அறிந்தி வயுரத்தோம் வையத்துள்ளேறு வைப்பாக இவை கொண்டு மகிழ்வி நீரே. வஸ்துக்களுடைய தாரதமியம், அதாவது ஏற்றத்தாழ்வை சுவாமி தேசிகன் காட்டுறார். என்னன்னா காசினியின் மணி அனைத்தும் காயாவண்ணன், பூமியில உயர்ந்ததான ரத்தனங்கள்லாம் உயர்ந்து கிடக்கு. சமுதிரத்துல அவ்வளோ வஸ்துக்கள் உயர்ந்த ரொம்ப காஸ்ட்லி வஸ்து எல்லாம் இருக்கு. அனைத்துக்கும் பெருமை இருக்கு. ஆனால் எம்பெருமான் சீராப்தியை கடைஞ்சி எடுத்தானே, எடுக்கும் போது தனக்காக எடுத்துக்கொண்டு தன் திருமாவளே கௌஸ்துவம் என்ற விஷயத்தை வச்சு கொண்டானேப்பா. அந்த ரத்தனத்துக்கு ஈடான ரத்தனமானது இந்த லோகத்திலே எங்கும் கிடையாது. காசினியின் மணி அனைத்தும் காயாவண்ணன். எவ்வளோ வஸ்துகள் இந்த மேதினிலே இருக்கு, எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இருக்கு. ஆனா காயாவண்ணனான எம்பெருமான் கடைந்தெடுத்த கௌத்துவம் ஸ்ரீராம்ஜித் இந்த திருப்பால் கடலை கடந்து அவனுக்கு எடுத்துக்கொண்ட வஸ்து தனக்குன்னு வச்சுன்றது அந்த கௌஸ்துவம் இருக்கு. சீர்மை கோவா, அதனுடைய சீர்மைக்கானது ஒட்டு ஒப்பிட்டு சொல்வதான தன்மையானது இந்த 17 லோகத்திலையும் அதுக்கு சமமான வஸ்து எதுவுமே இல்லை, எந்த ரத்தனமும் இல்லைன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறாரு. காசி முதலாகிய நன்னகரி எல்லாம் கார்மேனி அருளாளரு கச்சி கோவா அப்படின்னு 7 விதமான நகரங்கள் சொல்றா. அந்த அவந்திகா மாயா நிறையா சொல்றா இல்லையா, மத்துராலாம் சொல்றாளே. அப்படி ஒரு ஊர் பேரு வருது, கட்சின்னு ஒரு பேர் வருது இல்லையா, காஞ்சின்னு ஒரு பேர் வருது. தேசிகனுடைய திருவுள்ளத்துல என்ன இருக்குன்னா அங்க சாட்சாத் நம்ம அருளாள பெருமாள் இருக்கார். அதனாலே ஒரு பதத்தை போட்டாருங்க சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துல. காசி முதலாகிய நன் நகரி எல்லாம், காசிலேருந்து இதுவா போட்டு விட்டாரு ஆதிபதத்தை போட்டு. அதுல எல்லா 7 நகரிலையும் சப்தவிதான் சொல்லுவா. அந்த 7 நகர்லையும் முக்கிய நகரம் எதுன்னு கேட்டாங்க, நம்மளுடைய கட்சின்னு சாய்ச்சேர் கார்வேணி அருளாளரு கட்சி போவா. அப்படி கருத்த திருவேணியை கொண்ட பெருமாள், எக்கத்திலேருந்து அவதாரம் பண்ண பெருமாள், அந்த பெருமாளுடைய திருமேனி எங்கு இருக்கிறதோ அந்த காசி கட்சி நகர் இருக்கே அதனோட அதுக்கு சமமா எங்கு விரித்தல்ல சுவாமின்னா அந்த கட்சிக்கு ஒவ்வாது அப்படின்னு சாய்க்கிறோம். அப்பனா அதாவது இங்க இங்க இருந்தாலே மோட்சம் சொல்றது. இந்த 7 நகரத்துல எங்க இருந்தாலும் மோட்சம். இந்த 7 நகரத்திலையும் தலையாய் நகரம் எதுன்னு கேட்டா காஞ்சிபுரம்னு சாய்ச்சே சுவாமி தேசிகன். காசி முதலாகிய நன் நகரி எல்லாம் கார்மேனி அருளாளரு கத்தி கொவ்வா. எத்தனையோ காசி புண்ணியக்ஷேத்திரங்கள் இருக்கு. அது அனைத்தை காட்டிலும் பெரிய க்ஷேத்திரமாயும் விபுதேசமாயும் விளங்குகின்றதான அந்த பெருமாள் இருக்கானே, அந்த பெருமாளை பத்தி சுவாமி தேசிகன் 6 விதமான தமிழ் பிரபந்தங்கள் நடுகிறம் மன்னர். என்னென்ன சுவாமி? அத்திகிரி மகாத்மியம், அடைக்கல பத்து, அறுத்த பஞ்சகம், சி வைஷ்ணவதரசரி திருச்சென்னமாலை 12ஆம் ஆகிய பிரபந்தங்கள் 6 பிரபந்தங்கள் சொன்ன தேசிய பிரபந்தத்தை பின்னாடி செவிக்க போறோம். அதெல்லாம் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்ததான கார்மேனி அருளாளர் இருக்கானே, அந்த காஞ்சி மாநகரத்துக்கு எந்த க்ஷேத்திரமும் சமமாகாது. எந்த க்ஷேத்திரம்னா இங்க காசி க்ஷேத்திரம், காசியிலேருந்து 7 சப்தை தான் சொன்னாந்து. அடுத்தது என்னன்னா அதை விட இன்னும் சூப்பரா சொன்னார். மாசில் மணந்தளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த வாசிரியர் வார்த்தை கொவ்வா அப்படின்னு பாட்டு. ரொம்ப பரிசுத்தமான கலக்கமில்லாத கல்விஷமில்லாத திருவுள்ளத்தோடு இருக்கிற மகரிஷிகள்லாம் இருக்காளே, அவ வெளியிட்டதான வேதம் ஸ்மிருதி புராணாதிகள்லாம் இருக்கு. இவை அனைத்தும் சர்வேஸ்வரனாலே கொண்டாடப்பட்டவரான நம் குலபதி இருக்கல பிரபன்ன ஜன சந்தான உடஸ்தரான சுவாமி நம்மாழ்வார்னு சொல்றோம் இல்லையா. அப்படிப்பட்ட நம்மாழ்வார் முதலிய ஆச்சாரியர்களின் ஒரு சீசூட்டி, ஒரு பாசுரம், அந்த ஒரு பாசுரத்தை ஒரு வரி ஒரு வார்த்தைக்கு இதெல்லாம் ஒப்பாது. இந்த ஸ்மிருதி புராணங்கள் எல்லாமே நம்ம ஆச்சாரியால் வாக்கு எதிர் நிற்க முடியாது. அப்படின்னா நம்ம ஆச்சாரியாளுடைய வைபவம் எவ்வளவு பெருசு அப்படின்னு சுவாமி தேசிங்க காட்டுறார். மாசில் மணந்தளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கொவ்வா. மாலுகந்த ஆசிரியர் திருமாலாலை அருளப்பட்ட சடகோபன்னு அவருக்கு பேர் உண்டு இல்லையா, அவரே சாதிச்ச திருநாம். எனக்கு அனுகிரகமானது பெருமாள் கொடுத்தார் சுவாமி, அதனாலே எனக்கு மயர்வர மதிநலம் அருளக பெற்றேன் அப்படின்னு சாதிச்சார். எப்ப சொன்னாலும் நம்மாழ்வாரை மயர்வர மதிநலம் அருளப்பட்டதான நம்முடைய சுவாமி நம்மாழ்வார்னு சொல்லணும். அவரேன்னு பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வார்னு சொல்றாங்க பெரியவா. அப்படிப்பட்ட ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு ஒரு வார்த்தைக்கு இந்த வேத இதிகாச புராணங்கள்லாம் சமமாகாதுப்பா அப்படின்னு அவ திவ்ய சுக்திக்கு அவ சொல்லுகின்ற சொல், சாட்சாத் பெருமாளே பேசும்படியான சொல், அந்த சொல்லுக்கு எந்த சொல்லும் நிகர் இல்லை அப்படின்னு சொல்ற. இந்த பாசுரத்து வஸ்துக்களுடைய தாரதமியம், ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்கு சார் எங்காத்துல. அதை தி பெஸ்ட் எது அப்படின்னு கேட்பானோ, இப்போ 100 சினிமா இருக்கலாம், 100 சினிமால தி பெஸ்ட் சினிமா எதுறான்னு கேட்கிறானு. எத்தனை நடிகர்கள் இருக்கு, அவ சூப்பரா நடிக்கக்கூடியவன் கேட்கிறானு. எத்தனையோ உபன்யாசம் இருக்கு, அந்த உபன்யாசத்துல தலை சிறந்த உபன்யாசம் எந்த வித்வான் உபன்யாசம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாளே. அதே மாதிரி இது சாதாரணமா காமியமா நான் சொன்னேன். அதே மாதிரி சுவாமி தேசிகன் நமக்கோசரம் விஷயங்களை எடுத்து கடைஞ்சு கொடுக்கிறார். எத்தனை க்ஷேத்திரங்கள் மோட்ச க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் இந்த பேரொருளாளன் வாசம் செய்கின்றதானது அந்த காஞ்சி திவ்ய தேசத்துக்கு ஒப்பு ஆகாதன் சாதிச்சார். அடுத்தது நம்ம ஆச்சார திவ்ய சுக்திக்கு ஒப்பானது வேறு எந்த வார்த்தையும் லோகத்துல இல்லைன்னு சாதிச்சார். அடுத்தது என்னன்னா எம்பெருமானுடைய திருமார்பை எப்போதுமே அலங்கரித்து கொண்டிருக்குமான அந்த கௌஸ்துவ மணி இருக்கே சுவாமி, அந்த ரத்தனம் இருக்கே, அதற்கு ஒப்பான ரத்தனம் 17 14 லோகத்திலும் இல்லைன்னு சொல்லி காசினியின் மணி அனைத்தும் காயாக வண்ணன் கடைந்தெடுத்த கௌஸ்துவத்தின் சீர்மை கோவா காசி முதலாகிய நன்னகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சை கொவ்வா. மாசில் மணந்த முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த வாசிரியர் வார்த்தை கொவ்வா. வாசியரின் திவையுரத்தோம் வையத்துள்ளீர் வைப்பாக இவை கொண்டு மகிழ்வினீரே அப்படி என்பதானது இந்த அமுதாஸ்வாதி என்ற கிரந்தத்து 27ஆவது பாசனமா இருக்கு. அடுத்து சுவாமி நம்மாழ்வாரை பத்தி ஒரு பாசனம் சொல்றார். இன்றைய தினம் அவகாசம் இருக்காது, அது அந்த பாசனத்துக்கே எப்படியோ 20 நிமிஷம் ஆயிடும். ஏன்னா அவ்வளோ நமக்கு சம்பிரதாயத்துக்கு அப்படி. இப்ப பகல் 10 மணி ராப்பத்து வரப்போறது. அதனால எம்பெருமானை அடையக்கூடியதான வழியை காட்டுவர் சுவாமி நம்மாழ்வார் சொன்னார். அந்த நம்மாழ்வாரையே பாதுகையா பாவிச்ச அந்த ரங்கனுடைய பாதுகையே சுவாமி நம்மாழ்வாரை வரிச்சு இதே ஆச்சாரியன் நம்ம சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்ற 1008 ஸ்லோகங்களை கொடுத்திருக்கார். அது விஷயத்தை சொல்லிட்டு தான் இந்த பாசுரத்தை சேவிக்க முடியும். இதுல எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்க செய்யும் பரம உபகாரம் என்ன, எந்த ஆச்சாரியர் வச்சு இதெல்லாம் பண்றேன் என்பதானது அடுத்த பாசுரத்து. விஷயார்த்தங்கள் உபகார சங்கரம் என் பேர் அதுக்கு. அதுல விஷயார்த்தமாய் சுவாமி நம்மாழ்வாரை முன்னிறுத்தி சாய்க்கிற சுவாமி தேசிகன். அது நாளைய உபன்யாசத்துல ஆசிரியர்களை பகிர்ந்துக்கிறேன் டியர். அது வரைக்கும் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் டியர். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த गुरवे नमः शिवदे निवांत महादेशिकाय नमः।